வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். செப்டம்பர் 15, 2022 கோவை. அன்னைக்கு காலையில கோவை துடியலூர் பகுதியில குப்பையை கிளீன் பண்ணிட்டு இருந்த சில தூய்மை பணியாளர்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரை பாக்குறாங்க. அப்படி அந்த கவர்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட அந்த தூய்மை பணியாளர்கள் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் கவர்ல ஒரு மனிதனோட இடது கை மட்டும் ரெண்டு துண்ட வெட்டப்பட்ட நிலையில இருந்திருக்கு. இப்போ கிரைம் நடந்த அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த துண்டிக்கப்பட்ட மனித இடது கைய ஆய்வுக்காக அனுப்பி வச்சுட்டு அந்த குப்பை கடங்கல வேற ஏதாவது உடல் பாகம் கிடைக்குமான்னு தேட சொல்றாங்க. பல மணி நேர தேடுதலுக்கு அப்புறமும் அந்த குப்பை கடங்கல எந்த ஒரு உடல் பாகமும் கிடைக்கல. இப்போ போலீஸ்க்கு அந்த துண்டிக்கப்பட்ட இடது கைய மட்டும் வச்சு கில்லரை ரீச் பண்றது பயங்கர சவாலான விஷயம். ஆனா அந்த இடது கைய மட்டும் வச்சு போலீஸ் ஒரு வாரத்துக்குள்ளேயே கில்லரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ்ல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இறந்த நபரோட தலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் இறந்த நபர் யாரு, அந்த இறந்த நபரை கொலை பண்ணினது யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கற பல டீடைல்ஸ் கண்டுபிடிச்சு அசத்திருக்காங்க. போலீஸ்க்கு பயங்கர சேலஞ்சா இருந்த இந்த கேஸ்ல எப்படி போலீஸ் தனக்கு கிடைச்ச இடது கைய மட்டும் வச்சு இந்த கேஸ ஃபைனலுக்கு கொண்டு வந்தாங்க, அப்படி ஃபைனலுக்கு கொண்டு வர போலீஸ் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் பண்ணினாங்க, கில்லர் யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கற ஃபுல் டீடைல பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டரி கேஸ் பத்தி தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. செப்டம்பர் 15, 2022 கோவை. வழக்கம் போல அன்னைக்கு காலையில துடியலூர் விகேஎல் நகர் பகுதியில இருக்கிற குப்பையை எல்லாம் அந்த பகுதியில இருக்கிற தூய்மை பணியாளர்கள் கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பகுதியில இருந்த குப்பையை எல்லாம் குப்பை லாரியில போட போகும்போது அங்க இருந்த ஒருத்தவங்க ரத்த கரையா இருந்த ஒரு பிளாஸ்டிக் கவரை பாக்குறாங்க. பிளாஸ்டிக் கவர்ல ரத்தமா இருந்தனால பயந்து போன அந்த நபர் தன்னோட வேலை பாக்குற சில பேர்கிட்ட அந்த பிளாஸ்டிக் கவரை காட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்த எல்லா துப்புரவு பணியாளர்களும் ரத்தம் இருந்த அந்த பிளாஸ்டிக் கவரை ஓபன் பண்றாங்க. அந்த பிளாஸ்டிக் கவரை ஓபன் பண்ணி பார்த்த எல்லாருக்கும் மயக்கம் வர்ற மாதிரி இருந்திருக்கு. ஏனா அந்த பிளாஸ்டிக் கவர்ல ஒரு மனிதனோட இடது கைய ரெண்டு துண்ட வெட்டி அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி அந்த பகுதியில இருக்கிற எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்குது. ஆனா அந்த பகுதியில மக்கள் கூடுறதுக்கு முன்னாடியே துப்புரவு பணியாளர்கள் இந்த விஷயத்தை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உடனடியா துடியலூர் போலீஸும் கிரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க. காட்டுக்கு வந்த போலீஸ் ரெண்டு துண்டா வெட்டப்பட்ட இடது கைய மீட்டு பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் அந்த குப்பை கடங்கல வேற ஏதாவது மனித உடல் பாகங்கள் கிடைக்குமான்னு தேட சொல்றாங்க. துப்புரவு பணியாளர்களும் பல மணி நேரமா அந்த இடத்துல தேடுறாங்க. எவ்வளவு நேரம் தேடியும் அந்த இடத்துல இடது கைய தவிர வேற எந்த உடல் பாகமும் கிடைக்கல. இதனால போலீஸ் பல ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இடது கைய மட்டும் வெட்டினதுக்கு அப்புறம் வெட்டப்பட்ட அந்த நபர் தப்பு தெரியாது. இறந்த நபர் யாருனே தெரியாம கில்லரை ரீச் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. சோ இந்த கேஸ் போலீஸ்க்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு. இருந்தாலும் போலீஸ்க்கு குப்பலாரியிலிருந்து கிடைச்ச அந்த இடது கை ஒரு ஆணோடதுன்னு தெரியும். அந்த கைய வச்சு பார்க்கும் போது அந்த ஆணோட வயசு 30-40 இருக்கும்னு சொல்லப்படுது. இப்போ போலீஸ் அந்த இடது கைய மட்டும் வச்சு அந்த இறந்த நபர் யாரு, கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சோ போலீஸ் கொஞ்சம் கூட டிலே பண்ணாம 8 டீமா பிரியறாங்க. அந்த 8 ஸ்பெஷல் டீமும் ரொம்பவும் சுறுசுறுப்பா வேலை பாக்குறாங்க. அதுல ஒரு டீம் கோவை, ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதியில இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் சில நாட்களுக்கு முன்னாடி ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவாகி இருக்கான்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்னாடி மட்டும் 500 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த 500 கம்ப்ளைண்ட்ல எத்தனை மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்லயும் 30-40 வயசு மதிக்கத்தக்க ஆண்கள் எத்தனை பேர் மிஸ்ஸிங்னு போலீஸ் ஃபில்டர் பண்றாங்க.
அப்படி மிஸ்ஸிங் ஆன சில ஆண்களோட ஃபிங்கர் பிரிண்ட குப்பலாரியில இருந்து கிடைச்ச அந்த இடது கை ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டும் அந்த இடது கை ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகல. இப்போ இந்த கேஸ் போலீஸ்க்கு கண்ணை கெட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்திருக்கு. கண்ணை கெட்டி காட்டுல விட்டாலும் எப்படியும் இந்த கேஸ்ல இருக்கிற கில்லரை கண்டுபிடிச்சு இந்த கேஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைச்ச கோவை போலீஸ் எப்படியும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வேலை பாக்குறாங்க. இந்த சமயத்துலதான் செப்டம்பர் 18 காட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்ட் செப்டம்பர் 14 இருந்து மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. உடனே போலீஸ் மிஸ்ஸிங் ஆன அந்த நபரோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டும் கிடைக்காததுனால போலீஸ் மிஸ்ஸிங் ஆன அந்த நபரோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல ஏதாவது சில இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமான்னு போலீஸ் தேடி இருக்காங்க. ஆனா எந்த இடத்துலயும் அந்த நபரோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கல. இந்த டைம்ல போலீஸ் அந்த வீட்ல இருந்த ஒரு வாட்டர் பாட்டில பாக்குறாங்க. அந்த வாட்டர் பாட்டில இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் இறந்த நபரோட ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்த போலீஸ்க்கு பயங்கர ஹாப்பி. என்னடா இது, ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆனதுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியானு நீங்க கேக்கலாம். கடந்த 3 போலீஸ் பல தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தியும் இறந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ்க்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. பல நாளா நம்ம தேடிட்டு இருந்த ஒரு விஷயமோ ஒரு பொருளோ திடீர்னு நாம எதிர்பார்க்காத நேரத்துல கிடைச்சா அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அதே மாதிரி தான் போலீஸ்க்கும் மிஸ்ஸிங் ஆன அந்த நபரோட ஃபிங்கர் பிரிண்ட் இறந்து போன அந்த நபரோட ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகும் போது இருந்திருக்கு. இதுல இருந்தே மிஸ்ஸிங் ஆன அந்த நபரும் இறந்து போன அந்த நபரும் ஒரே நபர் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த நபரோட பேரு ஆர் பிரபு, வயசு 39. ஈரோட்டை சேர்ந்த பிரபுவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு. பிரபு கோவை காந்திபுரம் பகுதியில இருக்கிற பியூட்டி பார்லர்ல ஊழியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பியூட்டி பார்லர்ல ஒர்க் பண்ற பிரபு பார்லர்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற ஒரு வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறாங்க. ஆனா பிரபுவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஈரோட்ல தான் தங்கி இருக்காங்க. இந்த டைம்ல போலீஸ் பிரபு தங்கி இருக்கிற காந்திபுரம் பகுதியை சுத்தி இருக்கிற 50 மேற்பட்ட இடத்துல 150 சிசிடிவி கேமரால உள்ள ஃபுட்டேஜ செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் போது செப்டம்பர் 14 சாயங்கால நேரத்துல பிரபுவோட வீட்டுக்கு 2 வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்த 2 திரும்ப வெளியில போகும்போது பிரபுவையும் தன்னோட 2-வீலர்லயே கூட்டிட்டு போன இந்த காட்சி மட்டும்தான் அங்கிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாகிருக்கு. ஆனா பிரபுவை வெளியில கூட்டிட்டு போன அந்த 2 யாரு, எதுக்காக பிரபுவை கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு கிளியரா தெரியல. அதனால போலீஸ் அந்த 2 தீவிரமா தேடிட்டு இருந்த இந்த நேரத்துலதான் போலீஸ்க்கு பிரபுவோட செல்போன் கிடைக்குது. அந்த செல்போன்ல இருந்த கால் ரெக்கார்ட்ஸ்ல பிரபு கடைசியா கவிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பேசியிருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ போலீஸ் கவிதா கிட்ட அவங்களோட விசாரணைய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கவிதாவோட மொபைல வாங்கி அதுல இருக்கிற கால் ரெக்கார்ட்ஸ செக் பண்றாங்க. அதுல கவிதா திவாகர் அப்படிங்கிற ஒரு நபரோட அடிக்கடி பேசி இருக்கிறது தெரிய வருது. இதனால போலீஸ் கவிதா கிட்ட திவாகரோட ஃபுல் டீடைல்ஸ வாங்கிட்டு திவாகரை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. கவிதா, திவாகர் இவங்க 2 போலீஸ் தனித்தனியா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இப்போ கவிதா, பிரபு, திவாகர் இவங்க 3 என்ன வந்தோன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி மேரேஜ் ஆன கவிதா, பிரபு இவங்க 2 சேம் பியூட்டி பார்லர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல 2 ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக இவங்க 2 இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் கள்ளக்காதலா மாற ஆரம்பிச்சிருக்கு. இதனால இவங்க 2 அடிக்கடி தனிமையில மீட் பண்ணி பல முறை நெருக்கமா இருந்திருக்காங்க. கள்ள உறவுல இருந்தாலும் கடந்த 1 இவங்க 2 ஜாலியா தான் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கவிதாவோட நடத்தையில சில மாற்றங்கள் ஏற்படுறத பிரபு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க, நீங்க நினைக்கிற மாதிரியே கவிதாவுக்கு வேற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது. அந்த நபர் பேரு திவாகர், வயசு 34. திவாகர் கிரைண்டிங் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. கவிதா திவாகர் கூட நெருங்கி பழகுறதுனால பிரபு கூட முன்ன மாதிரி பேசுறதையும் நெருக்கமா இருக்கிறதையும் கவிதா குறைக்கிறாங்க. இதனால பிரபுவுக்கு கவிதா மேல கோபம் அதிகமாகுது.
இவ்வளோ நாளா தன்னோட நெருக்கமா பழகிட்டு இருந்த கவிதா இப்போ வேற ஒருத்தவங்களோட பழகிட்டு இருக்கிறத பிரபுவால அவ்வளோ ஈஸியா ஏத்துக்க முடியல. அதனால கவிதா நம்மள விட்டு போகாம இருக்க என்ன பண்ணலான்னு பிரபு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டே இருந்த பிரபு தான் ஏற்கனவே கவிதா கூட நெருக்கமா இருந்த போட்டோஸ பார்த்து சோகமா இருந்திருக்காங்க. என்னமோ அவரோட ஒய்ஃப் வேற ஒருத்தவங்களோட கூட்டிட்டு போன மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணிருக்காரு. இப்பதான் போட்டோஸ் பார்த்துட்டு இருந்த பிரபுவுக்கு ஒரு மோசமான ஐடியா கிடைக்குது. அந்த ஐடியா என்னன்னா, நாமயே கவிதா கூட நெருக்கமா இருந்த போட்டோஸ காட்டி கவிதாவை பிளாக்மெயில் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தான் நினைச்ச மாதிரியே பிரபு கவிதா கிட்ட போய் அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்த போட்டோஸ காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னோட மட்டும்தான் பேசணும், என்னோட மட்டும்தான் நெருக்கமா இருக்கணும். திவாகர் கூட பேசவும் கூடாது, பழகவும் கூடாது. மீறி பழகுனா நாம ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்த போட்டோஸ சோசியல் மீடியால பதிவிட்டுருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இதனால பயந்து போன கவிதா என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்த எல்லா விஷயத்தையும் திவாகருக்கு கால் பண்ணி சொல்லிருக்காங்க. உடனே திவாகரும் கவிதாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு பிரபுவை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஒரு நாள், ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரமா திவாகர் பிரபுவை எப்படி தன்னோட வழிக்கு கொண்டு வரலான்னு யோசிச்சிருக்காங்க. கரெக்டா ஒரு வாரத்துக்கு அப்புறம் திவாகர் தன்னோட பிளான கவிதா கிட்ட சொல்லிட்டு அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்காக டூ வீலர்ல பிரபுவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. பிரபுவோட வீட்டுக்கு திவாகர் மட்டும் தனியா போகல, கூடவே கார்த்திக் அப்படிங்கிற 28 வயசு பையனையும் ஹெல்ப்புக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உள்ள மாதிரியே பிரபுவை டூ வீலர்ல கூட்டிட்டு போனது இந்த திவாகர் தான். சரி, இப்போ பிரபுவை யார் கொலை பண்ணினாங்க, எப்படி கொலை பண்ணினாங்க, பிரபு இறந்ததுக்கு அப்புறம் பிரபுவோட இறந்த உடலை என்ன பண்ணினாங்கன்னு பார்க்கலாம். கரெக்டா செப்டம்பர் 14 சாயங்காலம் பிரபுவோட வீட்டுக்கு போன திவாகரும் கார்த்திக்கும் கவிதா விஷயமா உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி பிரபுவை திவாகரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போனதும் திவாகர் கவிதா விஷயமா பிரபு கிட்ட பேசுறாங்க. நீயே கவிதாவை நீங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்த போட்டோஸ காட்டி மிரட்டுற, இனிமே நீ கவிதாவை மிரட்ட கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா திவாகர் சொல்ற இந்த விஷயத்த பிரபு காது கொடுத்து கூட கேட்கல. ஏன்னா பிரபுவுக்கு ஏற்கனவே திவாகர் மேலையும் கோபம் இருக்கு. திவாகரால தான் கவிதா நம்ம கூட முன்ன மாதிரி பேச மாட்டேங்கிறான்னு திங்க் பண்ண பிரபு திவாகரை கடுமையான வார்த்தைகளால திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பேச்சுவார்த்தை மூலமா இந்த பிரச்சனைய திவாகர் இவ்வளவு நேரம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனா அதனால எந்த யூஸும் இல்லாம போகுது. இப்போ பிரபு திவாகர் இவங்க ரெண்டு பேருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் திவாகர் தான் ஏற்கனவே மறைச்சு வச்சிருந்த ஷார்ப்பான கத்தியால பிரபுவோட வயித்துலயே பலமா குத்துறான். இப்போ பிரபு தன்னை காப்பாத்த முயற்சி பண்ணும் போது கார்த்திக் பிரபுவை தப்பிக்க விடாம இறுக்கமா பிடிச்சிருக்காங்க. இதனால பிரபுவால அசையவே முடியல. இப்போ திவாகர் என்ன பண்றாங்கன்னா, பிரபு சாகுற வர பிரபுவோட வயித்துல குத்திக்கிட்டே இருக்கிறாங்க. திவாகர் நினைச்ச மாதிரியே பிரபுவும் கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிட்டாங்க. பிரபுவோட உடம்பெல்லாம் ரத்தமா இருக்குது. அந்த காட்சிய பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு. இப்போ இந்த டைம்ல திவாகர் கார்த்திக் இவங்க ரெண்டு பேரும் பிரபுவோட இறந்த உடலை ரம்பத்தால அறுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிரபுவோட தலைய தனியா வெட்டி வச்சுட்டு பிரபுவோட ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் வெட்டிட்டு மீதி இருக்கிற உடல் பாகத்தை பல துண்டுகளா வெட்டியிருக்கிறாங்க. இப்போ பிரபுவோட இறந்த உடலை 12 துண்டுகளா வெட்டி அந்த 12 துண்டுகளையும் பல பிளாஸ்டிக் கவர்ல அடைச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் கவர்ல அடைச்சு வச்ச பிரபுவோட உடல் பாகத்தை நைட்டோட நைட்டா போற வழியில இருக்கிற கால்வாய், குப்பை கிடங்கு அப்படின்னு எல்லா இடத்துலயும் வீசிட்டு போறாங்க. அப்படி வீசிட்டு போகும் போதுதான் பிரபுவோட இடது கை அந்த பகுதியில இருந்த குப்பை லாரிக்குள்ள விழுந்திருக்கு. இப்படி பிரபுவோட எல்லா உடலையும் டிஸ்போஸ் பண்ணினதுக்கு அப்புறம் கடைசியா தான் பிரபுவோட தலைய டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. பிரபுவோட தலைய திவாகர் வேலை பாக்குற கம்பெனி பக்கத்துல இருந்த பாலடைஞ்ச கிணத்துலதான் தூக்கி போட்டிருக்காங்க. பிரபுவோட தலைய மட்டும் பாலடைஞ்ச கிணத்துல தூக்கி போட என்ன காரணம்னா, அந்த பாலடைஞ்ச கிணத்தை இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள கம்ப்ளீட்டா மூட போறாங்க அப்படிங்கிற விஷயம் திவாகருக்கு தெரியும். சோ இந்த கிணத்துல பிரபுவோட தலைய போட்டா யாருக்கும் சந்தேகம் வராது, போலீஸும் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. தலை இருந்தா தானே இறந்து போனது யாருன்னு போலீஸ்க்கு தெரியும். தலை இல்லனா போலீஸால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு மாஸ்டர் பிளான் போட்டுதான் திவாகர் இந்த வேலையை பண்ணிருக்காங்க.
என்னதான் திவாகர் மாஸ்டர் பிளான் போட்டாலும் கோவை போலீஸ் பிரபுவோட தலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போனது பிரபுதான் கண்டுபிடிச்சு கவிதா திவாகர் உட்பட திவாகரோட ஃப்ரெண்ட் கார்த்திகையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ்ல கோவை போலீஸ பாராட்டத்தக்க இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்னன்னா வெறும் இடது கைய மட்டும் வச்சு இந்த கேஸ 6 நாளிலேயே ஃபைனலுக்கு கொண்டு வந்து கில்லரையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. 6 நாளைக்குள்ளேயே கில்லர்ஸ கண்டுபிடிச்சனால இந்த கேஸ்ல 8 டீமா பிரிஞ்சு தீவிரமா வேலை பார்த்த 43 காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்திய அரசோட பாராட்ட வெளிப்படுத்தி கௌரவிக்கும் விதமா ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் தலா 30,000 ரொக்க பரிசு வழங்கியிருக்காங்க. 12 துண்டா வெட்டப்பட்ட பிரபுவோட உடல் பாகத்துல இதுவரை கோவை போலீஸ் தலை, உடம்பு, கை, கால் அப்படின்னு 8 உடல் பாகத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதமுள்ள 4 உடல் பாகத்தை இன்னும் வரை தீவிரமா தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்துல கடவுள் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான். அந்த லைஃப்லயும் தன்னோட மனைவி குழந்தைங்கன்னு சந்தோஷமா வாழாம பிரபு வேற ஒரு பொண்ணு தேடி போனனாலதான் இந்த மாதிரியான கொடூரமான மரணம் ஏற்பட்டிருக்கு. இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.